मॉर्निंग स्टूडेंट्स सो इप्पो नेक्स्ट एग्जांपल पाकरो फिफ्थ यूनिट ले एग्जांपल 5.11 शो दैट 4.3 इज द सेंटर ऑफ द सर्कल पासिंग थ्रू द पॉइंट्स 9.3 7.-1 -1.3 आल्सो फाइंड इट्स रेडियस அப்படினு சொல்லிட்டாங்க புரியுங்களா அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4.3ன்றது சர்க்கிளோட சென்டர் அந்த அது வந்து நமக்கு பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் வழியா பார்த்தோம்னா இந்த மூணு பாயிண்ட்ஸ் வழியா நமக்கு பாஸ் ஆகுது ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அப்ப ரேடியஸ் செய்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா PA தட் இஸ் இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துறீங்க இது வந்து P பாயிண்ட் சென்டர் எடுத்துறோம் ABC னு எடுத்துறீங்க இப்ப PA டிஸ்டன்ஸ் PB டிஸ்டன்ஸ் PC டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க மூணுமே நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேங்களா ஏனா நமக்கு சென்டர்ல இருந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்ப ரேடியஸ் வந்து கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும் சோ சொல்யூஷன் லெட் இதுக்கு முன்னாடி சம்ல வந்து ஆல்ரெடி அவங்களே பாயிண்ட்ஸ் ஏ பின்னு கொடுத்துனாங்க அதனால கிவன் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்மளே நமக்கு நேம் கொடுக்கறதுனால அதை லெட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லெட் ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அந்த சர்க்கிள் பாயிண்ட் என்னது பி 4.3 அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் என்னென்ன 9.3 ஏ பி 7.-1 சி -1.3 க்வெஸ்சன்ல சொல்லிட்டாங்க இஃப் பி இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பி வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க சர்க்கிளோடைய சென்டர் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் அது வந்து எதோடைய பாஸ் ஆகுது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏபிசி பாசஸ் த்ரூ த பாயிண்ட் points A, B and C then P வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மூணு பாயிண்ட்க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அதனால ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் ஏ பி அண்ட் சி தட் இஸ் பிஏ ஈக்குவல் டு பிபி PB ஈக்குவல் டு பிசி அப்போ இந்த மூணுத்தினோட டிஸ்டன்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா சர்க்கிள் போகிறது வரைக்கும் ரேடியஸ் போகிறது வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவல் ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க பை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா D ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2-x1 the whole square plus y2-y1 the whole square so distance find out பண்ணுவோம் PA distance PA equal to square root of so point வந்து நம்மளுக்கு P ஓட point நம்மளுக்கு என்னது 4.3 A ஓட point நம்மளுக்கு என்ன 9.3 so x1 y1 இது வந்து நமக்கு என்னது x2 y2 இப்போ ஃபார்முலா படி x2-x1 த ஹோல் ஸ்கொயர் ஏபின்னு சொல்லிக்கலாம் இல்லை பிஏ எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ x2-x1 த ஹோல் ஸ்கொயர் படி x2 வந்து நமக்கு என்னதுப்பா 9-4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் y2-y1 3-3 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9-4 என்னப்பா 5 ஸ்கொயர் இது வந்து நமக்கு என்ன ஆகிடும் 0 5 ஸ்கொயர் என்னும் போது எனக்கு என்ன கிடைக்கும் 25 எதனுடைய ஸ்கொயரு 5 அப்போ பிஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது 5 யூனிட்ஸ் ஸோ ரேடியஸ்ன்றதுனால 5 யூனிட்ஸ்ன்னு போட்டுங்க அடுத்தது பிபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பியோட வேல்யூ என்னப்பா 4.3 பியோட வேல்யூ 7.-1 x1 y1 x2 y2 x2-x1 7-4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 y2-y1 -1-3 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7-4 என்ன வரும் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -1-3 எவ்வளோமா -4 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 ப்ளஸ் -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 16 அப்போ 9+16 25 இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 5 யூனிட்ஸ் பிபியோட வேல்யூ
5 units. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்னும் ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, பிசி. பிசினுடைய டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி வேல்யூ என்னது 4,3, சி வேல்யூ நம்மளுக்கு என்னது -1,3. X1 Y1 X2 Y2 X2 minus X1 என்ன வரும், -1 -4 the whole square plus of Y2 minus Y1 3 minus 3 the whole square. So that is equal to square root of -1 -4 என்ன வரும், -5 the whole square plus 3 minus 3 நைட் ஒன் 0. -5 ஸ்கொயர் பண்ணி என்ன வரும், 25. That is equal to 5 units. ஓகேங்களா. இப்போ பிஏ பிபி பிசி எவ்வளோ வருது நம்மளுக்கு, 5 units வருது. அப்போ பிஏ ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது, பிசி. எல்லாமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது, 5 units. அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, தேர் ஃபோர் பி இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட சென்டராக இருக்குது. கமா பாசிங் த்ரூ, பாசிங் த்ரூ எதாவது வழியாக பாசிங் ஆகுது, பாசிங் த்ரூ பாசிங் த்ரூ ஏபி அண்ட் சி. அப்போ தேர்ஃபோர் ரேடியஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது, 5 units. எனக்கு கேட்டுக்கிறது சர்க்கிளோடைய ரேடியஸ் கேட்டிருக்காங்க, 5 units. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.